ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது ஸ்மார்ட் விவசாயி யூடியூப் சேனல். நான் வந்து உங்களுடைய ஜிஎம் பேசுகிறேன். ஸோ வாரம் வாரம் வந்து பிஸ்னஸ் விவசாயி அப்படிங்கிற ஒரு சீரியஸ் வந்து ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ ஏற்கனவே ஒரு எபிசோடு வந்து போட்டுட்டேன், இது அதில் வந்து தொடர்ச்சி ரெண்டாவது எபிசோடு. ஸோ ஒவ்வொரு விவசாயியும் அல்லது ஒரு அக்ரிகல்ச்சர் அலைட் அல்லது ஹார்டிகல்ச்சர் அலைட் ஸ்டூடெண்ட்டும் வந்து எப்படி வந்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம், அதுக்கு வந்து என்னால் எவ்வளோ உதவி செய்ய முடியும் அப்படிங்கிறதான் வந்து சொல்ல போகிறேன். ஸோ அந்த வரிசையில் இந்த வாரம் இந்த தடவை நம்ம பார்க்க போகிறது ஒரு மினி சாயில் டெஸ்டிங் லேபரேட்டரி வித் வாட்டர் டெஸ்டிங் ஆல்சோ. ஸோ ரெண்டையும் வந்து எப்படி ஆரம்பிக்கிறது, அதுக்கு வந்து எவ்வளவு காஸ்ட் ஆகும், எங்கே வந்து ட்ரைனிங் எடுக்கலாம் அப்படிங்கிற விவரங்கள் வந்து சொல்ல போகிறேன். ஸோ இது வந்து வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் வந்து நினைக்கிறேன். இன்றைக்கி செஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி தயவுசெய்து மறந்துடாமல் என்னுடைய ஸ்மார்ட் விவசாயி யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் பெல் ஐக்கானை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த பிஸ்னஸ் விவசாய சீரியஸை வந்து மறந்துடாமல் ஷேர் பண்ணுங்கள், நிறைய பேர்த்துக்கு வந்து உதவியாக இருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த தடவை வந்து இன்றைக்கி உள்ள செஷனுக்கு போகலாமா ஃப்ரெண்ட்ஸ்? நிறைய பேர் அக்ரிகல்ச்சர் அதை சம்மந்தப்பட்ட படிப்புகளை வந்து படிச்சுருக்கலாம். ஸோ அவங்களாம் வந்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம், என்ன பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கலாம். ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு முக்கியமாக சொல்கிறது இந்த வந்து மினி சாயில் டெஸ்டிங் லேபரேட்டரி. ஸோ மினி சாயில் டெஸ்டிங் லேபரேட்டரி மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு அக்ரி கிளினிக் வச்சுருக்கீங்க, ஒன்று ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்க. ஸோ அதோடு சேர்த்து இதை பண்ணிங்கன்னா இன்னும் வந்து உங்களுக்கு வந்து லாபகரமாக இருக்கும். ஸோ இதுதான் முக்கியமான பாயிண்ட்டு. சாயில் டெஸ்டிங் லேபரேட்டரினா சாயில் டெஸ்ட் மட்டும் நீங்கள் பண்ண மாட்டீங்க, ப்ளஸ் வந்து வாட்டர் டெஸ்ட்டும் பண்ணுவீங்க. இன்றைக்கி உள்ள சுச்சுவேஷனில் இந்த சாயில் டெஸ்ட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கவர்மெண்ட்டும் வந்து சாயில் டெஸ்ட் பண்ணுங்க அப்படிங்கிறத வந்து விழிப்புணர்வு வந்து ஏற்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஒரு ஒரு கிராப் வந்து போகிறதுக்கு முன்னாடியே வந்து சாயில் டெஸ்ட்டும் வாட்டர் டெஸ்ட்டும் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக ஆகிட்டு இருக்குது இப்போ இருக்க வந்து சூழ்நிலையில். சரி, இப்போ வந்து ஒரு வாட்டர் டெஸ்டிங் அல்லது சாயில் டெஸ்டிங் லேபரேட்டரி வந்து ஒரு மினி லேபரேட்டரி ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அட்லீஸ்ட் வந்து வருஷத்துக்கு வந்து ஒரு 3000 சாயில் டெஸ்ட்டோ அல்லது வாட்டர் டெஸ்ட்டோ வந்து நீங்கள் எடுக்கணும். ஸோ அதுக்கேற்றாப்பில் வந்து நீங்கள் பிளான் பண்ணிக்கிட்டாலே போதும். ஸோ பர் காஸ்ட் அதாவது ஒரு டெஸ்ட்டுக்கே வந்து 300 ஆகும். ஸோ இதைப்படி நீங்கள் பிளான் பண்ணிங்க, நீங்கள் வந்து ஒரு பெரிய லெவலில் தான் ஆரம்பிக்கணும் அப்படின்னு இல்லை, ஒரு சின்ன லெவலில் ஆரம்பித்தா போதும். ஸோ அதுக்குரிய காஸ்ட் டீட்டெயிலை வந்து நான் வந்து பின்னாடி சொல்கிறேன் எவ்வளோ ஆகும்னு. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சப்சிடியோ அல்லது ஒரு ஸ்கீம், ஒரு சப்சிடியில் ஒரு ஸ்கீம் லெவலில் நீங்கள் வாங்கணும், லோன் வாங்கணும் அப்படின்னா கட்டாயமாக வந்து ஒரு குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறத வந்து வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் குவாலிஃபிகேஷன் இல்லாமே ஆரம்பிக்கலாம். ஸோ அதுக்குரிய ட்ரைனிங்கும் இருக்குது, ஆனால் உங்களுக்கு வந்து அந்த சப்சிடியோ அல்லது வந்து ஸ்கீமில் உள்ள அந்த லோனை வந்து கிடைக்கிறது வந்து ரொம்ப வந்து சிரமமாக இருக்கும். ஸோ இதுவே அக்ரிகல்ச்சர் ஸ்டூடெண்ட் அல்லது ஒரு ஹார்டிகல்ச்சர் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் அவங்க வந்து ஈஸியாக வந்து லோன் வந்து எடுத்துருவாங்க. அதே சமயம் ஒரு சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டாகவும் இருக்கலாம், பிரச்சனை இருக்காது. இப்போ ப்ளஸ் டூ படிச்சுட்டு நீங்கள் ஆரம்பிக்கணும், ஒரு சாயில் டெஸ்டிங் லேபரேட்டரி ஆரம்பிக்கணும்னா அந்த ப்ளஸ் டூவில் வந்து நீங்கள் அந்த விவசாய சம்மந்தப்பட்ட படிப்பு படிச்சிருந்தால் மட்டுமே வந்து ஆரம்பிக்கலாம். நீங்கள் எந்த படிப்பு படித்தாலும் ஆரம்பிக்கலாம், ஆனால் ஒரு லோனோ சப்சிடியோ கிடைக்கிறது வந்து வந்து உங்களுக்கு வந்து சிரமமாக இருக்கும். இதுவே வந்து ஒரு அக்ரிகல்ச்சர் அலைட் ஸ்டூடெண்டாக இருந்தால் வந்து நீங்கள் வந்து ஈஸியாக வந்து வந்து லோன் வந்து வாங்கிடலாம். ஸோ அதுதான் வந்து முக்கியமாக பார்ப்பாங்க. ஸோ ட்ரைனிங் எங்கே கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் ட்ரைனிங் எங்கே கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு ஒரு மாவட்டத்துலேயும் உள்ள சாயில் டெஸ்டிங் லேபரேட்டரிஸில் வந்து கொடுப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து கேவிக்கிலேயே வந்து கொடுக்குறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் எஸ்ஏயிலும் வந்து அவங்க வந்து கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து இந்த மாதிரி அதாவது டிஎன்ஏயோ டிஎன்ஏயோ காலேஜ் வந்து எங்கே இருக்கோ ஸோ அங்கேயும் வந்து வந்து இந்த மட்டும் ட்ரைனிங்லாம் வந்து அவங்க வந்து கொடுக்குறாங்க. சாயில் டெஸ்ட்டு வந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத வந்து அவங்க கொடுக்குறாங்க. இதுவே ஒரு அக்ரிகல்ச்சரோ ஹார்டிகல்ச்சர் ஸ்டூடெண்டாக இருந்தால் பிரச்சனை இல்லை, ஏன்னா அவங்களுக்கு வந்து 8 செமஸ்டருமே கட்டாயமாக இதை பற்றி தான் அவங்க படிப்பாங்க, அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ இருந்தாலும் வந்து அவங்க வந்து ஒரு அப்டேட் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ இந்த மட்டும் ஒரு இன்ஸ்டியூஷன் அதாவது எஸ்டிஎல்லையோ அல்லது கேவிக்கிலையோ நீங்கள் போய் கட்டாயமாக வந்து கற்றுக்கலாம். அது வந்து இன்னும் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப வந்து உதவிகரமாக இருக்கும் அப்படின்னு வந்து நான் நினைக்கிறேன். அடுத்து வந்து முக்கியமாக பார்த்தோம்னா ஒரு மினி சாயில் டெஸ்டிங் லேபரேட்டரி அப்படின்னு ஆரம்பிக்கும் போது என்னென்ன தேவை அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அதே சமயம் வந்து ஒரு மொபைல் சாயில் டெஸ்ட் யூனிட் ஆரம்பித்தாலும் வந்து உங்களுக்கு வந்து அது ரொம்ப லாபகரமாக இருக்கும். ஸோ ரெண்டுக்குமே வந்து காஸ்ட் வந்து ஒன்று தான். ஸோ இந்த மொபைலுங்கிற போது நீங்கள் ஸ்பாட்லேயே போய் பண்ணி கொடுக்குறதும் போது உங்களுக்கு தேவையான கஸ்டமர்ஸ் வந்து நிறையா பேர் வந்து கிடைப்பாங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப வந்து முக்கியமாக நீங்கள் வந்து பார்க்க வேண்டியது. ஸோ உங்களுக்கு வந்து எவ்வளோ கஸ்டமர் கிடைக்கிறாங்க, அட்லீஸ்ட் வந்து
ஒரு 1000லேருந்து 1500 கஸ்டமர் இருந்தால் ரொம்ப வந்து பெனிஃபிட்டாக இருக்கும்னு நான் வந்து நினைக்கிறேன். அதே மாதிரி வந்து ஒவ்வொரு நீங்கள் வந்து சொல்லணும், ஃபார்மர்ஸ் வந்து சொல்லி ஒரு ஆரம்ப கட்டம், இந்த சாயில் டெஸ்டிங் லேபரேட்டரியை பொறுத்தலாம் ஆரம்ப கட்டம்ங்கிறது நீங்கள் வந்து நிறைய ஒரு எஃபர்ட் போட்டால் தான் வந்து பின்னாடி வந்து ஒரு நல்ல வந்து லாபம் வந்து கிடைக்கும் நான் சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து ஒரு ஃபினான்ஷியலாக வந்து எப்படி வந்து ஆரம்பிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறைஞ்சபட்சம் 5-7 லட்சம் ரூபா வரை வந்து ஆகும் நீங்கள் வந்து ஒரு மினி சாயில் டெஸ்டிங் லேபரேட்டரி அதாவது ஆரம்பிக்கிறதுக்கு. ஸோ வருஷம் வருஷம் பார்த்தீங்கன்னா அதோடய ரேஞ்ச் ரேட்டு வந்து கம்மியாக தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் வருஷம் நீங்கள் வந்து எது வாங்குறாப்புல இருக்கும்னா அந்த கெமிக்கல், ஸோ அந்த மட்டும்தான் நீங்கள் வந்து வாங்குறாப்புல இருக்கும், மற்றதெல்லாம் அந்த அளவுக்கு வாங்குறாப்புல வந்து உங்களுக்கு இருக்காது. ஸோ மினிமம் வந்து வருஷத்துக்கு வந்து ஒரு 3000 சாம்பிள் வந்து டெஸ்ட் பண்ணுறாப்புல வந்து ஒரு எக்யூப்மெண்ட் நீங்கள் வாங்கினோம்னா 5-7 லட்சம் ரூபா வந்து ஆகும். ஸோ ஒரு மினி லேப் வந்து அதோட அசஸரி அப்படின்னு பார்த்தீங்கனாலே வந்து 1 லட்சம் ரூபா, இந்த கிளாஸ் வேர்ஸ், எலக்ட்ரானிக் பேலன்ஸ், ஸோ அனலட்டிக் பேலன்ஸ், ட்ரை ஓவன், ஸோ இதெல்லாம் வந்து சேர்த்திங்கன்னா ஒரு 2.5 லட்சம் ரூபா வரும், 2.5 லட்சம்லேருந்து 3 லட்சம் ரூபா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஐடி எக்யூப்மெண்ட்ஸ் அப்படின்னா இந்த கம்ப்யூட்டர், பிரிண்டர், ஸ்கேனர் இந்த மட்டும்லாம் பார்த்தீங்கன்னா அது வந்து 1 லட்சம் ரூபா ஆகும். ஸோ இந்த கம்ப்யூட்டர் ஸ்கேனர்லாம் நீங்கள் ஃபஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தான், அடுத்தடுத்து வருஷம் வருஷம் உங்களுக்கு தேவையில்லை, அதை ஒன்றா தான் இருக்கும். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இந்த எலக்ட்ரி மாதம் மாதம் கட்டுறது, ஸோ அதெல்லாம் வந்து வருஷத்துக்கே வந்து ஒரு 1.5 லட்சம் ரூபா வரை வரதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. ஸோ மொத்த காஸ்ட்டாகவே வந்து அவங்க வந்து 5 லட்சம் ரூபா போட்டிருக்காங்க. ஸோ என்னுடைய எய்ம் பார்த்திங்கன்னா 5-7 லட்சம் ரூபா வரை ஆகும். இதுவே வந்து ஒரு லோனோ அல்லது சப்சிடியோடு நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் வந்து உங்களுக்கு வந்து காஸ்ட் வந்து குறையிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. ஸோ வருஷத்துக்கு வந்து ஒரு 3000 சாம்பிள் பார்த்தாலும், ஸோ 3000 × 300 ரூபா ஒரு பர் சாம்பிளுக்கு, அதாவது சாயில் டெஸ்டிங் இல்லை சாம்பிள் பார்க்குறதுக்கே ஒரு 300 ரூபா ஆகும். ஸோ இது சாயில் டெஸ்டிங் மட்டும்தான். ஸோ இதுவே வாட்டர் டெஸ்ட்டுன்னு வரும்போது அதை வந்து தண்ணி ரேட்டாக வரும். ஸோ 300 ரூபாய்னு பார்த்தீங்கனாலே ஒரு 3000 சாம்பிள் வருஷத்துக்கு கிடைச்சாலே வந்து உங்களுக்கு வந்து 9 லட்சம் ரூபா வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் 5 லட்சம் ரூபா போச்சுன்னா மிச்சம் 4 லட்சம் ரூபா லாபம் எடுக்கலாம். ஸோ இதை வந்து உங்கள் டேலண்ட்டை பொறுத்து, உங்களுக்கு கிடைக்கிற காண்டாக்ட்ஸ் பொறுத்து, உங்களுக்கு கிடைக்கிற கஸ்டமரை பொறுத்து தான் நான் சொல்லுவேன். ஸோ சாயில் லேபரேட்டரியே வந்து ஒரு நல்ல பிஸ்னஸ் தான். ஸோ இதில் என்ன வந்து ட்ராபேக்னால், நீங்கள் ஆரம்ப கட்டத்தில் வந்து நிறையா வந்து எஃபர்ட் போட வேண்டியது இருக்கும். அட்லீஸ்ட் வந்து ஒரு 6 மாதத்துலேருந்து 8 மாதம் வரை நீங்கள் உழைச்சா தான் வந்து ஒரு லாபம் பார்க்க வந்து முடியும். ஸோ இதுதான் வந்து அந்த சாயில் டெஸ்டிங் லேபரேட்டரியை பொறுத்தவரையிலையும் உள்ளது. ஸோ இது சாயில் டெஸ்ட் லேபரேட்டரி அதாவது மினி லேபரேட்டரி ஆரம்பிக்கிறதுக்கு வந்து அதை மட்டும் தனியாக ஆரம்பிக்காமல் கூட வந்து ஒரு அக்ரி கிளினிக் மட்டும் ஆரம்பித்து ரெண்டையும் சேர்த்து ஒன்றா பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் வந்து லாபம் வரும். ஸோ என்றைக்குமே +1, அதாவது அக்ரி கிளினிக்னு ஒன்று ஆரம்பிங்க, அந்த அக்ரி கிளினிக்கோடு சேர்த்து இந்த சாயில் டெஸ்ட் லேபரேட்டரி ஆரம்பிங்க. அப்போ தான் வந்து ஒரு ஃபார்மருக்கு வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா ரெக்கமெண்ட் பண்ணலாம். ஸோ இவ்வளோ சத்து குறைபாடாக இருக்குது, இந்த சத்து மட்டும் போடுங்க, ஸோ இந்த பயிர் வந்து நீங்கள் வந்து பிளானிங் பண்ணலாம். ஸோ அந்த மாட்டம் ரெக்கமெண்ட் பண்ணிங்கன்னா வந்து அக்ரி கிளினிக்கோடு சேர்த்து உங்களுக்கு வந்து இன்னும் நிறைய கஸ்டமர்ஸ், நிறைய ஃபார்மர் கிடைப்பாங்க, நிறைய கஸ்டமர் கிடைப்பாங்க, உங்களுக்கு வந்து லாபமும் வந்து நிறையா வரும். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் உள்ளது. ஸோ இதுதான் இந்த வாரம் பிஸ்னஸ் விவசாயியில் நான் கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன். ஸோ மறந்துடாமல் இந்த பிஸ்னஸ் விவசாயி சீரீஸை வந்து பாருங்கள், தொடர்ந்து பாருங்கள். இதில் வந்து எப்படி பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து என்னால் முடிஞ்ச அளவு வந்து நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ வாரம் வாரமோ இல்லை வாரத்துக்கு 2 தடவை என்னால் முடிஞ்ச அளவு ஒரு அக்ரிகல்ச்சரோ இல்லை ஒரு ஃபார்மரோ வந்து எப்படி பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறத வந்து நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதுதான் வந்து இந்த பிஸ்னஸ் விவசாயியோட சீரீஸோட நோக்கம். ஸோ எந்த சந்தேகமாக இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க, கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்து வந்து என்ன பண்ணுறது, எந்த வீடியோ போடலாம் பிஸ்னஸ் அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடாக அப்படின்னு சொன்னிங்கன்னா என்னால் முடிஞ்சளவு வந்து நான் வந்து போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ மறந்துடாமல் பெல் ஸ்மார்ட் விவசாயம் வந்து ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் பெல் ஐக்கானை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச்.